திரு விக்ரம் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு போன மாதிரி பல தேசிய விருதுகளுக்கு சொந்தமாக வேண்டியவர். இந்த தேசிய விருதுகள் கிடைக்கிறத பற்றி ஒரு முறை எங்கிட்ட கூட கருத்து கேட்டாங்க, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்காம இருக்கிறத பற்றி ஒன்று உண்டு. இப்போ ஒருத்தருக்கு தேசிய விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏன் தேசிய விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குற வாய்ப்பு உண்டு. கொடுக்காம இவங்களுக்கு இன்னுமா கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறதான் விருது. தேசிய விருது கிடைக்காதவங்களுக்கெல்லாம் மக்களுடைய விருது, இவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய விருது. அந்த விருது இங்கே பல பேரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பாடல்கள் கேட்டிங்களான்னு எனக்கு தெரில, ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள். நான் திரு விக்ரம் அவர்களுக்கு சாமிக்கு அப்புறம் இப்போ தான் எழுதுகிறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த பாடல் எழுதும்போது நான் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து பல பாடல்கள் நமக்கு ஒரு 10 ஆண்டுகளாக ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கு. பாடல்கள் பாணியை மாற்றுவோம், வேறு புது மாதிரியான டியூன் கொடுங்க, எனக்கு புதுசாக கொடுங்க, புதுசாக கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவர்கள் அவருடைய முதல் படத்தில் எழுத வேண்டியது நான், அது தவறி போயிடுச்சு. அதனால் இந்த படத்தில் கட்டாயமாக நான் எழுதணும்னு அவர் ரொம்ப விரும்பினார். திரு விக்ரம் அவர்கள், திரு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், திரு ஆனந்த், அப்புறம் என்னுடைய கேமராமேன் ஆடிராஜ் சேர் இங்கே இருக்கீங்களா தெரில எனக்கு. அவருக்கு வந்து ஆர்டிஎக்ஸ்ன்னு பேர், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது ஆர்டிஎக்ஸ்ன்னு பேர் அவருக்கு. அவர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி தான் அதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து இப்போ ரெண்டு அழகான கதாநாயகிகள், அப்படியான ஒரு ஒரு அழகியலோட ஒரு படம் வருது. அந்த படத்தில் இந்த பாடல் எனக்கு வேற மாதிரி கொடுத்தார். நான் கேட்டுட்டதுக்காக நீங்கள் தானே கேட்டீங்க, இதுக்கு எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான மெட்டு எனக்கு கொடுத்தாரு. இந்த பாடல் எழுதுறதுக்கு நாங்கள் 10 நாள் 10 லிருந்து 20 நாள் ஆச்சு இந்த பாடல் எழுதி முடிச்சு பதிவு பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஆனந்த் சங்கர் எப்படி அதை உணர்ந்தாருன்னு எனக்கு தெரியல, முதல் படம் எங்களோட. அதனால் அவர் வந்து அழுத்து போய் ஓடிட்டாரா, இல்லை இங்கே இப்படி தான் நடக்கும்னு நினச்சி விட்டாரா எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான பாடல், எல்லோரும் கேட்டு ரசிக்க வேண்டிய பாடல். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.